மூணே மூணு வெங்காயம் எடுத்துங்க, ஒரு தக்காளி எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது வாங்கிக்கோங்க. மிளகுத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலாத்தூள். கரம் மசாலாத்தூள் சும்மா பிஞ்சளவு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் வீட்டிலே இருக்கும், மஞ்சத்தூள் இருக்கும். இவ்வளோ தான் எடுத்து வச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு சோம்பு தாளிச்சுங்க. சும்மா ரெண்டு சோம்பு போட்டால் போடும். அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் தொக்குக்கு எப்பயுமே நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ப்ரௌன் கலரில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டு செஞ்சிங்கன்னா அந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி தானே இதில் போட்டோன்னே கொஞ்சம் நிமிஷத்தில் அது நல்லா கரைஞ்சிடும். அதிலே மிளகுத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். மிளகுத்தூள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சோம்புத்தூள் மட்டும் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். மிளகுத்தூள் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் அதில் போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு அந்த மசாலா பச்சை வேகம் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறமா எறா இருக்குல்ல, நம்ம எப்பயுமே எறா சொல்லியிருப்பேனே, வாங்கிட்டு வந்தோடனே க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் போட்டு அந்த எறாவையும் போட்டு கழுவிட்டிங்க அப்படின்னா அந்த வாசனையே வராது. அதுக்கப்புறமா இந்த எறாவை இதில் போட்டு 2-3 பேரட்டு தான், ஒரு 10 நிமிஷத்தில் எறா வந்துடும். இறக்க போகும்போது கொத்தமல்லி, ஒரே ஒரு ஸ்பூனு நெய், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.